பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. கடமைக்கு உங்களுக்கு வாழ்த்து. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனி வாழ்த்தம்மா, வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனி வாழ்த்தம்மா. மக்கள் மனம் போற்று இந்த நாரதனி வாழ்த்து, மக்கள் மனம் போற்று பல்லாண்டு கால வாழ்க 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 வட. என் மனமார உங்களை வாழ்த்துகின்றேன். அதனால உங்களை பத்தின விவரம் எனக்கு தெரியும், அப்படி தெரிந்திருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால உங்களை பற்றி விவரம் கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக தங்கள் நாடு எது? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொன்னாங்க. முதல்ல ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆரம்பம் நல்லா இருந்தா தான் முடிவு நல்லபடியா போய் முடியும். ஆரம்பமே சரியில்லை மறுபடி முடிவு நல்லா இருக்கும். கதையின் முறைப்படி வண்டி வழி கற்கண்டு மொழி மாதிரி நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல்ல போதேன்னு என் நாட்டை பத்தி கேட்டிருக்கீங்க. நான் உங்களை கேட்க சொன்னா என்னுடைய அனுமதி இல்லாம எதுக்கு கதைப்பாட்டு பண்ணீங்க? அனுமதியா? யார்கிட்ட தான் வாங்கணும்? எங்கிட்ட தான் வாங்கணும். என்னைய தேடிதானே வாங்கீங்க? என்னைய பார்த்தது இளவரசியா? யார் நீ? இந்த இடத்துக்கு நான் தலைவி. இந்த இடத்துல நீ யார்? என்னுடைய அனுமதி கேட்டு தான் நீங்க என்ன எல்லாரோடமே கேக்குறீங்க? இது என்ன இடம்? குறிஞ்சி நிலம். இந்த இடத்து பேர் என்ன? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம்மா, மலைமலை சந்தவி குறிஞ்சி நிலம். இடது இந்த மலைக்கு பேர் என்ன? வேள்வி மலை சார். வேள்வி மலைக்கு ஏன் வேள்வி மலைன்னு பேர் வந்து தெரியுமா? வேள்வின்னா யாகம். யாகம் யார்? நீ உங்க அப்பனா செய்து பண்றீங்களா? இல்ல முனிவர்கள்
தான் செய்வாங்க. நாங்களே முடிவு தான் பண்றோம். இப்ப ஏர்க்கு வந்து நீ பெரிய மகாராணி மாதிரி யார கேட்டு பண்ணீங்க? ஏன் யார கேட்டு பாடணும்? சொன்ன வார்த்தையை நல்லா தெளிவா ஓ சட்ட சவலத இனி கடக்கறது. இந்த வார்த்தையை தெளிவா கவனிக்கணும். சரி, என்ன அப்படி தெளிவா சொல்லு பாப்போம். இருங்க, வேள்வி மலை சாரல்னு சொல்லிருக்கேன். சாரல்னா ஓரம், யாக இருக்கிற இடத்துல நாங்க காவல் வாக்கல, அதுக்கு பக்கத்துல ஓரத்துல நாங்க காவல் வாக்கறோம். பழனி மலை இருக்குன்னா மலை உச்சியிலன்றதே முருகன், அடிவாரம்னா முருகன் சொந்தம் இல்லையோ? என்ன கேள்வி கேக்குறா? மலை வந்து முனிவர்களுக்கா, மலை அடிவாரம் இவர்களுக்கா? சரி, ஒருவேளை யாகம் இருக்கிற இடத்துல யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நாங்க இடங்களா போய் பண்ணோம்னா நீங்க தவறா சொல்லலாம். இப்ப யாரு யாகம் பண்ணலையே? நாங்க திணை விதைச்சு காவலுக்காக வந்திருக்கோம். தலைவி நானு. சரி, அது கூட பரவாயில்ல. நீ சொல்றத பார்த்தா தைப்பூச அன்னைக்கு மட்டும்தான் பழனி மலைக்கு போனோம், மத்த நாள கோயில கூட்டி போன மாதிரி சொல்ற. மத்த நேரத்துல போய் யாகம் பண்றப்பதான் நீங்க வரணும். யாகம் பண்றப்ப வரக்கூடாதா? விசேஷ நாள்ல போறதுக்கும் மத்த நாள்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இப்படி பார்த்தா இங்க முறிய இருக்காரு. எப்படி பார்த்தா இங்க முறிய இருக்காருல்ல? அதே மாதிரி நாங்க யாகம் பண்ற மண்ணல மலை யாகம் பண்றது நீங்க கொடுக்கப்பட்ட மலை. இங்க நாங்க பண்ணுவோம், பாயப்பட்டு படுத்துக்குவோம். நீ என்ன கேள்வி கேக்குற? எப்படி பேசணுமோ நான் தப்பா ஒரு ஆள சொல்ல சொல்லு. வந்தேன், உன்னை வாழ்த்து பாட்டு பாடுனேன், கதை பாட்டு பாடியிருக்கேன். நல்ல அறிவு இருந்தா பதில் பாடு பாடணும், சும்மா திமுருக்கு பேசிக்க கூடாது. அழகா வாழ்த்து பாடு பாடுனீங்க, கதை பாடு பாடுங்க, பதில் பாடு பாடு. நீங்க சொன்னீங்க நான் ஏதாவது ஒரு வார்த்தை தவறா பேசிடுவானான்னு கேட்டீங்க. ஆரம்பத்துல வாழ்த்துறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஏதோ கடமைக்காக அப்படி ஒண்ணு. நீங்க வாழ்த்து அவசியமே எனக்கு வாழ்த்து கொடுங்க, நானா கேட்டேன். ஊருக்கு அங்க கூட நான் வாங்குறேன். நீ என்ன கோயிலுக்கு ஆறு சும்மா போற மாதிரி சொல்ற? ஓ, நீ ஒரு வேலைக்கு வந்திருக்க, நான் ஒரு வேலைக்கு வந்திருக்கேன். யாருக்கு யாருக்கு அடிமை கிடையாது. யாரை கேட்டு பாட்டு பாடினா? நீ ஒரு ஆளு, நீ ஒரு ஆளு. உன்னை கேட்டு நாங்க பாட்டு பாடணுமா? நீ எதுல ஆளு? மத்த ஊர்ல சும்மா வெள்ளிதோட வைக்கிறா? இன்னைக்கு இங்க அறிமுகப்படுத்தின கிராம பெரியவர்களே, ஸ்ரீலஸ்ரீ சங்கரராவ சுவாமி எழுதப்பட்ட வள்ளிதோட. ஒரு கிராம பொதுமக்கள் சொல்றாங்கன்னா எந்த அளவு அறிவான மக்கள்? நீ அங்க வந்து நின்னுக்கிடு. யார் இல்ல நான் ஆராத? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமா கேட்டா பதில் சொன்னோம். சங்கரதா சுவாமிகள் எப்படி எழுதியிருக்கிறாரு? நாரதர் கேள்வி கேட்கணும், வள்ளி பதில் சொன்னோம். இது நியாயமான விஷயம் இல்லைன்னு சொல்லு. அப்படிதான் எழுதியிருக்காங்க. இந்த கதையின் முறைப்படியே நாரதர் தான் எல்லா கேள்வியும் கேட்கணும், வள்ளி அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனா முதல்ல வசனம் என்ன எழுதியிருக்கிறாரு? உன்னை பத்தின விவரம் கேட்கணுமான்னு கேட்பாரு, அதுக்கு பதில் வள்ளி கேளுங்க சுவாமின்னு. இது தானே வசனம். அப்ப நீங்க கேட்கணும், நான் அனுமதி கொடுத்தா தானே திருப்பி நீங்க என்ன நாட்டை பத்தி கேட்கணும். எனக்கு ஒண்ணு புரியல. என்ன கேட்கணும்? நீங்க அனுமதி வாங்கணும். இல்ல, கடைசி உங்களுடைய வாதம் என்ன தெரியுமா இருக்கு? என்ன அனுமதி வாங்கணும் எப்படி பண்ணீங்க? அதுதான் உங்களுடைய வாதமா இருக்கு. அனுமதி கேக்குற தப்பு இல்ல. என்ன உங்களுடைய சிறப்பான விஷயங்கள் நீங்க எப்படி சில அதிகாரங்கள் இருக்குல்ல? என்ன அதிகாரம்? அதிகாரம் பேசுறீங்க. நாரதக்கான அதிகாரத்தை சொல்லு. உங்களுக்கு இல்லாத அதிகாரங்கள் எவ்வளவோ இருக்குது. உங்களை பார்த்தாலே எல்லாரும் இப்ப உயிரை பிடிக்கிற வேலை யாருக்கு? யமதர்மனுக்கு. சரி, பிடிக்கிற வேலை யமதர்மனுக்கு. ஆக யமனுக்கு கொடுத்தது யாரு? சிவபெருமான் கொடுத்தாரு. அப்ப சிவனுடைய வேலைக்காரன் தானே யமன்? ஆமா. எடுத்துக்காட்டி வச்சுக்கோ, யமனுக்கு ஒரு உலகம் இருக்குல்ல? ஆமா. என்ன உலகம்? அனுமதி பெற்று எமன் உள்ள வாங்க சொன்னா மட்டும்தான் உள்ள போக முடியும். சிவபெருமான் சிவபெருமானே 16,000 ஆண்டுகள் தவம் பண்ணி தான் உள்ள போக முடியும்.
ஆனா அங்க அனுமதி வாங்க ஒரே ஒருத்தர் போவாரு. யார் அவரு? நீங்க நான் உங்க தாத்தனா? நான் யாரு? உங்களுடைய பெயர் என்ன? பேர் வந்து வள்ளி நாயகி இல்லையா? இந்த லட்சுமி இருக்கல்ல பாட்டிமா, இந்த லட்சுமியுடைய அனுமதி வாங்கணுமா இல்லையா? மகாலட்சுமி அனுமதி பெற்றாதான் மகாவிஷ்ணு உள்ள போக முடியும். கட்டுன புருஷனே அனுமதி வாங்கி உள்ள போனோம். அந்த மகாலட்சுமி அந்த புறத்துக்கு அனுமதி வாங்க ஒரே ஒரு ஆள் போவார். யாரு? தெரிஞ்சுக்கங்க, நீங்க வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் அனுமதி இல்லாம போகலாம். அப்பேற்பட்ட தகுதி உங்ககிட்ட இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, நானும் நாரதர் புராணங்கள் படிச்சிருக்கேன். அதுல நாரதருக்கு உண்டான பெருமைகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என் இடத்துக்கு வரும்போது என்னுடைய அனுமதி வேணும் நீங்க பேசணும். நான் என்ன சொல்லணும் அதுக்கிட்ட நீங்க ஆமா போடணும். சரி பாட மாட்டியா? சரி நீ ஒண்ணும் பாட தேவையில்ல. உன் நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடுனா ஏன் உங்க நாட்டுல பாடகர்கள் நிறைய பேர் இருக்கோம்? தொண்டை நாடு முழுசா சொல்ல போனோம்னா அதுக்கு பேரு தொண்டை நாடு கிடையாது. அப்புறம் தொண்டை நாடு அப்படிங்கறது எங்களுடைய நாடு. காலப்போக்கில் மறைவு வந்துச்சோம் அப்படியா? இப்ப நாட்டு மொத்தம் நாலு நாடு தெரிஞ்சது. பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, எங்களுடைய தொண்டை நாடு. இப்ப நம்ம நிக்கிறது இது பாண்டிய நாடு. இது நடைமுறைப்படி நடைமுறைப்படி இது பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. ஆனா நீ இருக்க நாடு தொண்டை நாடு. இப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்ப பாண்டிய நாடு முத்துழைப்பு. இதான் சரித்திர உண்மை. முத்துழை நாடு சான்றோர்களுடையதுன்னு சொல்லுவாங்க. சான்றோர்னா சான்றோர்கள் சாப்பிடாது கரும்பு மனநலமே புரிஞ்சுக்கிட்டா தானே வைத்தியமே பார்க்க முடியும். விவசாயம் பண்றவங்க கரும்பு, அதுல தித்திக்க கூடிய ஒரு உணவு பொருள் கரும்பு.
கரும்பு திங்க சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். உங்க நாட்டுல கரும்பு திங்க சொல்லி அது கூலி வேற கொடுக்குறாங்களா? அப்ப அது முட்டாத்தனமான வேலையா இல்லையா? கரும்பு திங்கிறதுக்கு கூலி கொடுத்தாங்க அப்படிங்கறது நான் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம நிக்கிறமே இந்த பாணி நாடு, இதன் தலைவர் யாரு? சொக்கநாத பெருமாள். சொக்கநாத பெருமாள் என்ன பண்றாரு? எல்லாம் வள்ளி சித்தர் சித்தரே அங்கே ஒரு சித்தர் வர்றாரு. எல்லாம் வள்ளி சித்தர் அப்படின்ற பெயரோட இருக்காரு. கேட்கிற மக்கள் என்னென்ன வினமதம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப மன்னன் சொல்றாரு அந்த சித்தரை ஏன் அரண்மனைக்கு ஓட்டிடுவாங்க அப்படின்னு. அப்பதான் அந்த சித்தர் சொல்றாரு, நான் அங்கே வர முடியாது, நீ வேணா இங்கே வா அப்படிங்கிற ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு நாட்டாளக்கூடிய பாண்டிய மன்னன் நானு, என்னைய இப்ப சந்திக்க வராம என்னைய சந்திக்க சொல்றானு சொல்லி போறாரு. சந்திக்கிறாரு. என்னை விளக்கங்கள் தெரியாம ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட போய் என்ன பண்றாரு? கரும்புகளை கொண்டு கொடுத்து இந்த கரும்பு வச்சு சமைச்சிருமான்னு சொல்றாங்க. அப்ப சமைச்சிருமான்னு சொல்லும் போது அந்த அம்மா நினைக்கிறாங்க, இந்த கரும்பை வச்சு யாரால சமைக்க முடியுமா? அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, சமயோஜித புத்தியை உபயோகித்து என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு எப்பா அந்த கரும்பு எல்லாம் தின்னு சக்கைய போடுங்கன்றாங்க. குழந்தைங்க எவ்வளவு கரும்பு சாப்பிட முடியும்? அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, யார் யாரு எத்தனை எத்தனை கரும்பு சாப்பிடுறீங்களோ அத்தனை கரும்புக்கு ஒவ்வொரு பொற்காசுகள் தருவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் காசுக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் கரும்ப தின்னு மென்னு குவிக்கிறாங்க. அந்த சக்கையை எடுத்து என்ன பண்றாங்க, அடுப்புல போட்டு எரிச்சு சமைச்சு வச்சுட்டாங்க. அப்ப கரும்பு திங்கிறதுக்காக தன் பிள்ளைகளுக்கு கூலி கொடுத்த நாடு எங்களுடைய தொண்டை நாடுன்னு சொன்னேன், இதுல என்ன தவறு இருக்கு? சாதாரண பெண்மணி நீங்க ஒண்ணும் அப்படியே சளிச்சுக்கணும். என்னமோ நாங்க ஏதாவது விவரம் பேசணுமா இல்லையா? சரி, இப்ப இது உன் நாடு தொண்டை நாடுல, இது பாண்டி நாடு, மதுரை நிக்கிறமா இல்லையா? இது என்ன ஊரு? மதுரை. மதுரைக்கு ஏன் மதுரை பேரு தெரியுமா? அடிப்படை மதுரைக்கு ஏன் மதுரை பேரு? ஏன் வந்துச்சு சொல்லுங்க. ஆமா, நானே கேள்வி நானே சொல்றதே. நான் இங்க இருந்து வேற பொல பொல்லாம காரணம் நீங்களே கேப்பீங்க, நாங்களே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாதி நீங்கன்னு நான் சொல்றேன், அதே மாதிரி நான் கேட்ட நீங்க சொல்லணும். சொல்லு மதுரைக்கு. அப்ப நீங்களே கேப்பீங்க, நான் திருப்பி கேட்க கூடாதா? அட, யார் தான் கேக்கறா? தாராளமா கேளு. முதல்ல நாங்க ஏமா சின்ன விஷயம் தான், மதுரை நிக்கிறது மதுரையில, மதுரைக்கு ஏன் மதுரை பேரு சொல்ல தெரியாம அப்புறம் எப்படி நீ எல்லாம் வள்ளி வேஷம் போடுவா? இப்ப நீங்க வந்தோன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா, இந்த நாடகத்தை எழுதுனது யாருன்னே தெரியாது, அதை நீ ஒரு விஷயம்னு கேக்குறமா அப்படின்னு சொன்னீங்களே. அது மாதிரி மதுரைன்னு பேர் வந்தது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்க புதுசா வந்து கேட்டுப்பீங்க, அதுக்கு நாங்க பதில சொல்லணும். ஓ, அப்படி வரீங்களா நீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியான அளவுக்கு. சரி, இப்ப மதுரைன்னு உடனே சொல்லிடு. நீ சொல்றியா மதுரைன்றது பேர் இல்ல, அது ஒரு கார பேரு. மதுரைக்கு உண்மையான அதாவது திருவிழா பண்ண சொல்ற ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு பேரு தான் இருக்கா? காரண பேர் ஆயுதம் இருக்கலாம், நல்லா புரிஞ்சு பேசணும். திருவடியாளர் புராணத்துல மதுரைக்கு மதுரைன்னு எந்த இடத்தையும் குறிப்பிட மாட்டாங்க. திருவடியாளர் புராணத்துல குறிப்பிடக்கூடிய ஒரே பெயர் என்ன தெரியுமா? கடம்ப வனம் அப்படிங்கறதான் அதனுடைய பேரு. கடம்ப வனம்ன்ற காடு, அது அழிச்சு நகரம் பண்ற மாதிரி சாச்சே. அந்த ஊருக்கு என்ன பேர் சொல்ற திருவிழா புராணம்? பொற்கை. பரவாயில்ல, ஏத்துக்க வேண்டிய விஷயம். முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சிருவோம். இதுக்கு எவ்வளவோ பேர் இருக்கீங்க. கடம்ப வனம், கடம்ப வனமாகிறது. கடம்பங்கிறது மரம், அது நிறைந்த பகுதியா இருந்தால கடம்ப வனம். அதுக்கு முதல்ல ஒரு பேர் என்ன? ஒரு வணிகன் போறேன் பாக்குறேன், போய் மன்னன் குணசேகர பாண்டியன் சொல்றேன், உடனே காட்டு அழிச்சு நகரம் நிர்மாணிச்சாச்சு. அந்த நிர்மாணிச்ச நகரத்துக்கு என்னையா பேர் வைக்கணும்னு யோசிக்கும் பொழுது சிவபெருமான் என்ன பண்ணாரு, தன்னுடைய தடையில இருந்து ஒரு சுத்த அமிர்தத்தை கீழே விட்டார். அப்ப அந்த மதுரை முழு இந்த புரி, மதுராபுரி, மதுராபுரி மருவி, மதுரை என்பது மதுரையா இருக்கு. இது காரண பெயர் தான். அந்த இடத்துக்கு திருவிழா என்ன பேர் சொல்லுன்னா திரு ஆலவாய்.
என்பதுதான் திருவிழா சொல்லக்கூடிய கருத்து. மதுரைக்கு உண்மையான பேரு திரு ஆலவாய்க்கு ஏன் திரு ஆலவாயின்னு பேர் வந்துச்சு? தன்னுடைய வாளை வட்டமாக சுருட்டி அந்த இடத்தினுடைய எல்லையை காட்டி கொடுத்ததனால அதுக்கு திரு ஆலவாயின்னு பாம்பு கிட்ட இருக்கு, அதனால திரு ஆலவாய் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. வெள்ளியம்மன் மதுரையில அது யார் சொல்லி ஆடினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஒரு முனிவர் பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய முனிவர் சொன்னார். திருமண கோலம் ராஜசேகர பாண்டியன் தெரியும், அதான் நாட்டிய கலை. ஏன் தெரியாத சிவபக்தன் சிவநாடு நாட்டியத்தை நம்ம நாடுனா அவருக்கு அவமரியாதை நினைச்சுக்கிட்டு அதை மட்டும் கத்துக்கலவன். அப்பதான் ஒரு இங்கிருந்து வரக்கூடிய ஒரு புலவர் சோழர் வந்து புலவர் சொல்றாரு, என்னுடைய சோழ மன்னனுக்கு 64 கலையும் தெரியும், ஆனா உனக்கு 63 தானே தெரியும். அவமானப்படுத்துறாரு. அப்பதான் சிவபெருமான் அசரிய சொல்றாரு, பாண்டிய மன்னா எனக்காக நீ அந்த கலையை கத்துக்காம இருக்காத, நீ கலையை கத்துக்கிட்டு சோழ மன்னனோட நீ பெரியாண்டு நிரூபிச்சு காட்டு, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். இவனு கத்துக்கிட்டேன் நிறைய பேர் இருக்கு, சொன்ன மாதிரி பொன்னமலன் பேர் இருக்கு. இப்ப 7 பெருசா 4 பெருசாமா? எப்படி கேட்டீங்க? 7 பெருசா 4 பெருசா? 7 தான் பெருசு. 7 தான் பெருசு. என்ன 7 தான் பெருசு 4 தான் பெருசு? 7 பெருசா 4 பெருசானா 7 தான் 4 தான் பெருசு. எப்படி 4 தான் பெருசுன்றீங்க? 8 பெருசா 5 பெருசா? 8 தான் பெருசு. சத்தியமா? சத்தியமா 8 தான். சத்தியமா? ஆமா. 8 எழுத்துக்குள்ள மந்திரம் என்ன தெரியுமா? ஓம் நமோ நாராயணா. 5 எழுத்துக்குள்ள மந்திரம் அது நமசிவாய என்று சொல்லக்கூடிய. அப்ப சிவன விட பெருமாள் பெரியால் நீ சொல்ற. அது எப்படி சொல்ல முடியும்? நீ தான் 8 பெருசுன்னா? அப்படி கிடையாது, நமசிவாய அப்படிங்கிற மந்திரம் தான் உயர்ந்த மந்திரம். 5 எழுத்து தான் பெருசு. பெருமை அடிப்படையில எது பெருசுன்றீங்க? அதாவது எழுத்து வகையில பார்த்தோம்னா, கணக்கு ரீதியா பார்த்தோம்னா 8ங்கிறது பெருசா இருக்கலாம், ஆனா அதுக்கு உட்பட்டு பெருமைன்னு பார்த்தா நமசிவாய அப்படிங்கிற 5 எழுத்துக்கு தானே பெருமை. அப்ப 8 5 பெருசா, நீ எதை சொல்ற? 5 தான் பெருசு. இப்ப சொல்லு 7 பெருசா 4 பெருசா? 4 தான் பெருசு.
இது மூணும் தான் அதை தாங்கிக்கிட்டு இருக்கு. அதே மதுரைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு இருக்கு? உள்ள அதிசயங்களை செய்யக்கூடிய அளவு சிறப்பு. அஞ்சு பேர் சேர்ந்து இருந்தாலும் ஒரு தூணை கட்டி பிடிக்க முடியாது. ஆயிரம் மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டி பிடிக்க முடியாது. திருமலை நாயக்கர் ஆயிரங்கால் மண்டபம் மிகப்பெரிய சிறப்பு, அதுல சொல்ல திருமலை நாயக்கர் மகள். ஆனா அதுலயுமே ரெண்டு பேர் உள்ள பூந்து கண்ணா வைக்க பார்த்தா தெரியுமா யாரு? திருட்டு பயலுங்க. நம்ம எது பெருவத்துக்கு ஏத்தா பாபு உங்களுக்கு ஏத்த ஒரு மாப்பிள புரிச்சு பார்த்து வந்திருக்கேன், கட்டிக்கிறியா? ஞான நிலை தான் எப்ப இந்த பாட்டு பாடி ஒன்றரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் பகுமாடு நீ பாட்டு பதில் சொல்லணும் மொழிவாரி மாநில சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்தியாவின் ராணுவ மந்திரி சர்தார் வல்லபாய் படேல் பிரித்தார். மொழிவாரி மாநில 544 மாகாணமா இருந்தது. மொழிவாரி மாநிலம் 24 மாநிலம் பிரிச்சு வரேன். சரி இருக்கட்டும், இந்த பருவத்துல உனக்கு மாப்பிள்ள சிறந்த மாப்பிள்ளை, மாப்பிள்ளை சிறப்பு சொல்றேன். புடிச்சா கட்டிக்க, பிடிக்கலையா கட்டித்தான் ஆகணும். உனக்கு ஏத்த கடவமா சேர்ந்து வாழ்ந்து பாருமா வள்ளி தங்கமே, அவனுக்கிணை வேறு யாரமா, தங்கமே அவனுக்கிணை வேறு யாரமா. ஒரு மதிப்பு தலையை தூக்கி பார்த்தாள் அவங்க, எதுக்கு தேவலமா நீங்க வாசி அவர் எந்திரிச்சிட்டாருனா பரவாயில்ல, கையை தூக்கி காமிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கேன், என்ன எழுப்பாதே. மாப்பிள்ள புடிச்சிருக்கு, வேற ஒருத்தரா இருந்திருந்தால் கடி வர சொன்ன.
வேற யாருக்கு இருக்கு? ஊர்கார தெரிஞ்சாம வாழைமரமா கட்டிருக்காங்க. என்ன கல்யாணத்துக்கா? முருகப்பெருமானுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி. ஒரு தமிழச்சி, உலகத்துல எந்த மொழிக்காத கடவுள் இருக்கா? கிடையாது. ஆனா தமிழ் கடவுள் உலகத்துல எங்க வேணாலும் சொல்லிப்பாரு. ஒரு தமிழச்சி, ஒரு தமிழின் தலைவனே கல்யாணம் பண்ணா வேற நீ யார கல்யாணம் பண்ணுவ? முருகப்பெருமானுக்கு என்ன தகுதி இல்லைன்னு அவரை கட்டிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்க. முருகப்பெருமானுக்கு தகுதி இருக்கு, அவரை கட்டிக்க கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு. சரி, உனக்கு தான் என்ன தகுதி வேணும்? என்ன தகுதி இருக்குன்னு முருகப்பெருமான எனக்கு மாத்திரம் தகுதி இல்ல. நீங்க அவங்க வந்து திருமணம் பண்ண திருமணம் திருமணம் பண்ணுவேன். அந்த அம்மா அப்படி வாதமா இருந்தாங்க, அதனால திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் அப்படி நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணாமல் இல்லையா? கரெக்டுமா?